வணக்கம் மக்களே, யோ வாட்சிங் நான் சினிமா வித் திவ்யா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அஜித் சார் மேலே இந்த ஒரு கான்ட்ரவர்சி எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவர் வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குமே கலந்துக்க மாட்டுறாரு, அவரோட படத்தோட ப்ரொமோஷனுக்கே வந்து வரமாட்டுறாரு, இது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸை வந்து மதிக்க மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து அவர் மேலே இருந்துகிட்டே இருக்க நிலையில் அவர் ஏன் வந்து ஈவெண்ட்டு இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து கலந்துக்க மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காராம். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு ஆக்டருக்கு ரசிகனாக இருக்கலாம், ஆனால் ரசிகனாக மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, என் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலிருந்தே அந்த படத்தோட செலிப்ரேஷனில் வந்து ஃபேன்ஸ் வந்து இறங்கிடுறாங்க. அதனால் அதுக்காக வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு வரேன் அப்படின்னாலும் அதுக்காக அந்த ஒரு நாளே வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. நான் நடிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி தான் என்னோடய ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக மட்டும்தான் பார்க்கணும், என்னை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இதனால தான் எந்த ஒரு ஈவெண்ட்டும் ஃபங்க்ஷனும் ப்ரொமோஷனுக்கும் நான் கலந்துக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி அஜித் சார் வந்து சொல்லியிருக்காராம். என்ன தான் இவர் சொல்கிற பாயிண்ட்லாம் வேலிடாக இருந்தாலும், ஒரு ஆக்டராக பப்ளிக் லைஃப்பை லீட் பண்ணும் போது இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது டைம் அவர் கொடுக்கணும் அப்படின்றது தான் பலரோட ரெக்வஸ்ட்டாக இருக்குது. அவரோட ஃபேன்ஸுமே இதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காம இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு இன்னும் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.